వాగర్తావేవ సంప్రదాయం వాగర్త ప్రతిపత్తయే జగత పితరో వందే పార్వతి పరమేశ్వరో. సో వర్ణాసరగతుల நம்ம போன கிளாஸ்ல 4 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோம். தஸ்ய அபிஷேக சம்பாரம் கல்பிதம் க்ரூர நிச்சயா தூஷயாமாச கைகேயி சோகோஷ்ணைகி பார்த்திவ அஸ்ருபிகி. சோ அந்த க்ரூர நிச்சயா கைகேயியானவள் அந்த ராமரனுடைய பட்டாபிஷேகத்துக்கு என்னெல்லாம் வந்து பண்ணாலோ ரெடி பண்ண தயார் பண்ணி வச்சிருந்தாலோ அந்த அத்தனை சாமக்ரிகளையும் தன்னுடைய அந்த அந்த ராஜாவினுடைய சோக உஷ்ணம் அந்த சூடான அந்த கண் ஜலம் கண்ணீர் அதனா அந்த ஒரு அஸ்ருவினால் தூஷயா மாச தூஷணம் பண்ணிட்டா மலினமா மலினம் செஞ்சுட்டா அப்படிங்கறதோட முடிச்சோம் போன கிளாஸ். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சா கில ஆஸ்வாசிதா சண்டி வர்த்ரா தத் சம்ஸ்ருதௌ வரௌ உத்வமாம இந்திரசித்தா பூஹு பில மக்னௌ ஈவ உரகௌ. சோ வந்து என்ன ஸ்லோகார்த்தம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சோ இப்படிப்பட்ட அவ வந்து ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்கப்படாது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டா, ஆனா அதுக்கு பதில் அவ என்ன கேட்க போறாங்கிறது இனிமேல்தான் தெரியும். சோ இந்த இப்படிப்பட்ட சண்டி சண்டினாலே ரொம்ப அதிகோபனான்னு இருக்கும், ரொம்ப கோபத்தோட இருக்கின்ற அந்த கைகேயியானவள் என்ன அப்படின்னா பர்த்ரா ஆஸ்வாசிதா கில. அவ வந்து சா சண்டி அந்த சண்டியான அந்த கைகேயி பர்த்தாவான அந்த தசரதரனால் ஆஸ்வாசிதா ஆஸ்வாசனம் பண்ணப்பட்டா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தத்ஸ்ருதௌ சம்ஸ்ருதௌ வரௌ. சம்ஸ்ருதௌ அப்படின்னா பிரதிஜாதௌன்னு அர்த்தம், கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம், ப்ராமிஸ் செய்யப்பட்ட. தேன சம்ஸ்ருதௌ தத் சம்ஸ்ருதௌ, அவரால் பிரதிஜை செய்யப்பட்ட ரெண்டு வரவு ரெண்டு பூன்ஸ் ரெண்டு வரங்களை கேட்டா. எப்படி கேட்டா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு கம்பேர் பண்றார் என்ன அப்படின்னா இந்திரசித்தா பூஹு வில மக்னௌ இவ உரகௌ. இந்திரசிக்தா அப்படின்னா இந்திரன்னா இந்திரன், இந்திரன் வந்து எதுக்கு மழைக்கு தேவர் தேவர் அவர் தேவதா அவர். சோ வந்து இந்திரசிக்தா அப்படின்னா இந்திரரால் நனைக்கப்பட்ட பூஹுனா பூமி, அந்த பூமியில இருக்கிற விலம்னா ஓட்ட பொந்து, அதுல இருக்கிற ரெண்டு பாம்புகள் உரகங்கள்னா பாம்புகள், அந்த அந்த மழை ஜலத்தினால் நனைக்கப்பட்ட பூமி, அந்த பூமியிலிருந்து வெளி அந்த பூமியினுடைய பொந்திலிருந்து வெளிக்கிளம்பிய இரண்டு பாம்புகளை போல அவர் அவரால் கொடுக்கப்பட்ட அந்த வரம் ரெண்டும் அவளுடைய வாயிலிருந்து உத்வமாம, அதாவது வமதி அப்படின்னா கொப்பளிக்கிறதுன்னு அர்த்தம், வாமிட் பண்றதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல உத்வமாம அப்படின்னா அவ வாயிலேருந்து வெள்ளம் வந்தது. இந்த மாதிரி எப்படி வந்து மழை பெஞ்சா அந்த பூமியில இருக்கிற பொந்திலேருந்து அதனால் அத்த நாள் உள்ள ஒழிஞ்சுட்டு இருக்கிற ரெண்டு சர்ப்பங்கள், அந்த சர்ப்பங்கள் வந்து அந்த ஜலம் பட்ட உடனே உடனே ஜாயங்கன்னு வெள்ள வருமோ அந்த மாதிரி இவ வந்து என்ன அப்படின்னா இந்த கைகேயினுடைய வாக்கிலிருந்து முன்னாடி ராஜாவினால் பிரதிஜை செய்யப்பட்ட இரண்டு வரங்கள் இவளால் கேட்கப்பட்டன. அப்படியா முன்னாடி ஒரு கான்டெக்ட்ல வந்து தசரதரனுடைய லைஃப வந்து சேவ் பண்ணா கைகேயி, அந்த ஒரு தருணத்துல வந்து ராஜாவானவர் அவருக்கு வந்து ரெண்டு வரன்களை வந்து கொடுத்தா, அந்த வரன்களை அவர் ஜம்முன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தா. ப்ராப்பர் டைம் வரும்பொழுது அட் த ஆட் டைம் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு இருக்கும். சோ அந்த டைம் இப்ப வந்ததுனால அவ வந்து அந்த ரெண்டு வரங்களை கேட்டான். இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். பதச்சேதம் பார்த்தேன்னா சா கில ஆஸ்வாசிதா சண்டி வர்த்ரா தத் சம்ஸ்ருதௌ தத்து சம்ஸ்ருதௌ தத் சம்ஸ்ருதௌன்னு சேர்ந்திருக்கு. அந்த இடத்துல சமாசம் தேன சம்ஸ்ருதௌ அந்த ராஜாவினால் பிரதிஜை செய்யப்பட்டன்னு அர்த்தம் சரியா. வரவு வரங்களை உத்வவாம, உதுங்கிறது அங்க உபசர்க்கம், வம்முங்கிறது தான் தாத்து, பவாமங்கிறது லிட்டில் இருக்கு. உத்வவாம எப்படி அப்படின்னா இந்திரசிக்தா பூஹு பில மக்னௌ இவ உரகௌ. இந்த இடம் தான் நீங்க பார்க்கணும், உத்வவாம இந்திரசித்தா மூணு பதம் இருக்கு இந்த இடத்துல, உத்வவாம இந்திரசித்தா, அதுக்கப்புறம் பூஹு பில மக்னௌ இவ உரகௌ, அஞ்சு வேர்டு இருக்கு, பூஹு பில மக்னௌ இவ உரகௌ. இதுதான் அதனுடைய பதச்சேதம். அன்வயம் பார்த்தல்னா பர்த்ரா ஆஸ்வாசிதா சா சண்டி கில தத் சம்ஸ்ருதௌ வரௌ இந்திரசிக்தா பூஹு பிலமக்னௌ உரகௌ இவ உத்வவாம பர்த்ரா பர்த்தாவினால். சோ பர்த்ரு சப்தம் பித்ரு சப்தம் மாதிரி திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், பர்த்தாவினால் அந்த தசரதனினால்
ஆஸ்வாசிதா ஆஸ்வாசனம் பண்ணப்பட்டவளான சா சண்டி. சோ இங்க ஆஸ்வாசிதாங்கிறது எதுல இருக்க? சொல்லும் பொழுது பர்த்ரா சா சண்டி ஆஸ்வாசிதா, பர்த்தாவினால் அந்த சண்டியான அந்த கைகேயி ஆஸ்வாசனம் செய்யப்பட்டாள் அப்படின்னு பாசிவ்ல சொல்லியிருக்காரு. சோ பர்த்தாவினால் ஆஸ்வாசிதான கன்சோல் செய்யப்பட்ட சா சண்டி, அந்த சண்டியானவள், சண்டினா கோபத்தோட இருக்கின்ற அந்த கைகேயியானவள் இல என்ன பண்ணா அப்படின்னா, தத் சம்ஸ்ருதௌ அவரால் சொல்லப்பட்ட அவரால் பிரதிஜை செய்யப்பட்ட வரவு. சோ இந்த வரவுக்கு அட்ஜெக்டிவ் என்ன? தத் சம்ஸ்ருதௌ, தேன ராஜ்யா சம்ஸ்ருதௌ துவௌ வரவுன்னு அர்த்தம். அந்த ராஜாவினால் பிரதிஜை செய்யப்பட்ட இரண்டு வரங்களை. சோ எதுல இருக்கு, என்ன விபக்தியில இருக்கு? இது த்வித்யா விபக்தியில இருக்கு இது. சோ வரஹ வரவு வராக வரம் வரவு, இரண்டு வரங்களை இந்திர சித்தாபூ எது போல உத்வவாம, எது போல அந்த இரண்டு வரங்கள் அவளுடைய வாயிலிருந்து எது போல வந்தது அப்படின்னா, இந்திர சித்தாபூ இந்திரேன சித்தா, இந்திரனினால் சித்தானா நினைக்கப்பட்ட பூஹு. இது பூஹூக்கு அட்ஜெக்டிவா போறது. பூஹு புவௌ புவஹா, புவம் புவௌ புவஹா, பூங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம். சோ அதனால இந்திர சித்தா பூஹு, இந்திரேன சித்தா, இந்திரனினால் நினைக்கப்பட்ட பூமியானது பிலம பூஹு பிலமக்னௌ உரகௌ இவ, அந்த பூமியினுடைய பூமியில் இருக்கின்ற பிலம், பிலம்னா ஓட்டை, அந்த பில மக்னவ் அப்படின்னா மக்னஹனா இன் ஜெனரல் முழுகினு அர்த்தம் சரியா. இங்க வந்து உள்ள அமுக்கி அமுக்கி இருந்தேன்னு அர்த்தம். பில மக்னவ் உரகங்கள் போல, உரகா அப்படின்னா பாம்புகள்னு அர்த்தம், டியூவல். ஏன்னா இந்த வரம் ரெண்டு வரம்னால இங்க பாம்புகளும் ரெண்டு. சோ பில மக்னவ் உரகவ் இவ, அந்த பொந்துக்குள் உள்ளடக்கிய இரு பாம்புகளை போல அவள் அந்த சா சண்டி கைகேயி வெளிவிட்டாள் அப்படியே ஒப்பளிச்சாள் அர்த்தம் சரியா. சோ வந்து இங்க பர்த்ரா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புல்லிங்கம் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், ஆஸ்வாசிதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இட் குவாலிஃபை சா அண்ட் சண்டி. சோ அதனால இங்க ஸ்ரீலிங்கம் இத்த பிரத்யம் இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. சா சண்டி பர்த்ரா ஆஸ்வாசிதா. கில தத் சம்ஸ்ருதௌ வரவு, அவரால் பிரதிஜை செய்யப்பட்ட இரண்டு வரங்களை. சோ இது வரவுக்கு வந்து அட்ஜெக்டிவ் தத் சம்ஸ்ருதௌ. தத் சம்ஸ்ருதௌக்கு விக்கிர வாக்கியம் எப்படி சொல்வேள்? தேன சம்ஸ்ருதௌ. சோ அந்த ரெண்டு வரங்களை என்ன ஆச்சு அப்படின்னா, எப்படி இருக்கு அந்த ரெண்டு வரங்கள் எப்படி வந்தன? உத்வவாம, அந்த சா சண்டி உத்வவாம, அவ அப்படியே வெளி துப்பினாள் எது போல அப்படின்னா, விலமக்னௌ உரகௌ இவ இந்திரசிக்தா பூஹு விலவக்னௌ உரகௌ இவ உத்பவாம, இந்திரனினால் நினைக்கப்பட்ட பூமி, அதுல அந்த பூமிக்குள் இருக்கின்ற பிலம்னா பொந்து ஓட்டை, அந்த பிலத்துல மக்னௌ உள்ளிருக்கின்ற உரகௌ இவ இரண்டு பாம்புகளை போல உத்பவாம வெளிவந்தா. சோ வந்து இங்க இந்திரசிக்தாங்கிறது உங்களுக்கு வந்து பூஹுக்கு போறது, அதனால அதுவும் ஸ்திரீலிங்கம் ஏகவச்சனம். அண்ட் பிலமக்னவ் உரகவ வந்து குவாலிஃபை பண்றது, உரகா உரகௌ உரகாக புல்லிங்கம். உரகஹாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது அப்படின்னா, உரசா கச்சதி இது உரகா, அதாவது பாம்பானது உரஸ் அப்படின்னா உங்களுக்கு மார்பு, அதுக்கு வந்து கை கிடையாது கால் கிடையாது, இப்படியே அந்த உடம்பு தான் மூவ் ஆகும். சோ அதுக்கு வந்து நீங்க எப்படி வேணா விற்பத்தி சொல்லுவா, உரகா அப்படின்னு சொல்லும்பொழுது உரசா கச்சதி இது உரகஹான்னு சொல்லலாம். புஜங்ககாங்கிற ஒரு வேர்டும் பாம்புக்கு இருக்கு. சோ அந்த புஜங்ககன்னு நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த அந்த புஜேன கச்சதி இது புஜங்கா. சோ புஜத்தினால போறது, சோ அதுக்கு உடம்புல இருக்கிறது வந்து உரஸ் மாத்திரமா புஜங்கள் மாத்திரமா நம்ம தான் டிசைட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல உரகாங்கிற பதத்துக்கு விற்பத்தி எப்படி சொல்லணும் அப்படின்னா, உரசா கச்சதி இது உரகா, இந்த இடத்துல டியூவல் இருக்கிறதுனால உரகம்னு போட்டிருக்கோம். இவ வந்து உங்களுக்கு அவ்வயம், உத்வவாம அப்படிங்கிறது வம்பு தாத்து லிட்டில் அகாரம் பிரதம புருஷ ஏகவச்சன். சரியா இருக்கா? ஸ்லோகம்
சோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்களா இங்க வந்து எப்படி அப்படினா கைகேயிய வந்து பூமியோட கம்பேர் பண்றார் தசரதரை வந்து இந்திரனோட கம்பேர் பண்றார் அந்த குடுக்கின்ற ரெண்டு கொடுத்த ரெண்டு வரங்கள் இருக்கு பாருங்க அது வந்து பெய்யற மழையோட கம்பேர் பண்றார் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பூன்ஸ் இருக்கு பாருங்க அது அந்த ரெண்டு பூன்ஸ் அவ வந்து ட்ரெஷர்டா வச்சுட்டு இருக்காளே கைகேயி அது வந்து ரெண்டு சர்ப்பத்துக்கு ஈக்குவலா கம்பேர் வந்து இங்க உபமாலங்காரமும் இருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வரங்கள் அவர் கொடுத்த வரன் வந்து நல்ல விதமா கொடுத்தார் ஆனா அதனுடைய ரிசல்ட் வந்து விபரீதமா இந்த மாதிரி ஒரு இடம் வந்துருக்கு அதனால விஷமாலங்காரம்னு ஒரு அலங்காரம் நம்ம வந்து இதெல்லாம் ஜஸ்ட் காதுல வாங்கிக்கோங்க இந்த எக்ஸாம்க்கு உபயோகப்படாது பட் நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தை குறிச்சு போகும்பொழுது வி இன்டென்ட் பர்டிகுலர் ரிசல்ட் ஆனா அதுல ரிசல்ட் வந்து வேற விதமா வந்துருத்து அப்படின்னா அதுக்கு பேரு விஷமாலங்காரம்னு பேரு அதே மாதிரி குவா குவா குவான்னுங்கிற படத்தம் எல்லாம் எங்க குவ சூரிய பிரபவோ வம்சமே நான் எங்க அந்த வம்சம் எங்க நான் எங்க அப்படின்னு அந்த குவாங்கிற பதங்கள் வர இடமும் இந்த விஷமாலங்காரம்ங்கிற ஒரு அலங்காரம் விஷமம் அப்படின்னாலே விஷமம்னு நம்ம தமிழ்ல சொல்றோமோனோ அந்த மாதிரி ஒரு 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 பர்பஸை குறிச்சு போகும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து விபரீதமா வந்துடுத்து அதுன்னா அது விஷமாலங்காரம் சோ இந்த இடத்துல மெயினா உப்புமா அதுக்கப்புறம் விஷமாலங்காரம் ரெண்டு அலங்காரங்கள் இருக்கு அலங்காரங்கள் இந்த பரீட்சை கிடையாது இருந்தாலும் நான் அப்பப்ப சொல்லிட்டு வரேன் சரியா ஷைலினி ஆண்டி நீங்களே படிங்கோ இந்த அர்த்தக படிங்கோ சண்டி அதிகோபேனா ரொம்ப கோபத்தோட இருக்கிறவளுக்கு சண்டின்னு பேரு சரியா சாங்கிறது இங்க யாரு கைகேயி கில அந்த கைகேயோ அப்புறம் பர்த்தா தசரதேனா பர்த்ரா பர்த்ரா தசரதேனா பர்த்ரா பர்த்ரா தசரதேனா பர்த்ராங்கிறது இங்க வந்து கணவனினால் ஹஸ்பண்ட்னால சோ இங்க ஹஸ்பண்ட்ங்கிறது இங்க யாரு தசரதன் சோ தசரதேன அப்புறம் ஆஸ்வாசிதா அனுநீதா சதி சதி சோ வந்து என்ன ஆஸ்வாசிதா அப்படின்னா கன்சோல் செய்யப்பட்டவள் அனுநீதா சதி சோ இங்க வந்து அனுநீதா அப்படின்னா நீ நை டு அழிச்சுண்டு போறது நயதி நயதா நயந்தின்னு வரும் இங்க நீதா அப்படிங்கிறது இக்த பிரத்தியத்துல இருக்கு சோ அனுநீதா அப்படின்னா கன்சோல் செய்யப்பட்டவள் அர்த்தம் சமாதானம் செய்யப்பட்டவளான சதி அந்த கைகேயானவள் என்ன தேன பிரதிஜா தௌ வரவு தத் சம்ஸ்ருதௌ தத்து சம்ஸ்ருதௌ அப்படின்னா தேன சம்ஸ்ருதௌ அந்த தத் பதத்துல வந்து நீங்க என்னென்ன விபக்தி இருக்கோ எல்லாத்தையும் நீங்க வந்து சமஸ்த பதமா எழுதும்போது சமாசத்துல எழுதும்போது காம்பவுண்ட் வேர்டா எழுதும்போது அந்த தத்துங்கிற தத் சம்ஸ்ருதௌ இந்த இடத்துல இட் இஸ் தேன சம்ஸ்ருதௌ வேற ஒரு இடத்துல அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி தேனவா தஸ்யவா தஸ்மைவா தஸ்யாகாவா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கணும் இந்த கான்டெக்ஸ்ட்ல இட் இஸ் தேன சம்ஸ்ருதௌ தேன பிரதிஜாத்தௌ வரவுன்னு அர்த்தம் அவரால் தேன தசரதேன பிரதிஜாத்தௌ வரவு பிரதிஜா ப்ராமிஸ் செய்யப்பட்ட வரங்கள் இரண்டுகளையும் இரண்டையும் சரியா அப்புறம் இந்திரசிக்தா இந்திரேன அபிவிருஷ்டா இந்திரசிக்தா இந்திரனி இந்திரேன சிக்தா இந்திரனினால் நனைக்கப்பட்ட சோ இந்திரேன அபிவிருஷ்டா இந்திரனால் பொழியப்பட்ட சரியா மழையாக பொழியப்பட்ட பூஹு நனைக்கப்பட்டி அபிவிருஷ்டானா பொந்துன்னு அர்த்தம் வல்மீகம் உங்களுக்கு ஆண்டில் அதுல இருந்து வல்மீகாதவ் அவைகளில் உரகௌ இவ சர்பௌ இவ மக்னௌ மக்னம்னா அப்படியே முழுகினு அர்த்தம் இந்த இடத்துல லீனவுங்கிற அர்த்தம் கொடுத்துருக்கார் மக்னவுன்னா உழிஞ்சுட்டு இருக்குங்கிற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கின்ற உரகௌ இவ ரெண்டு பாம்புகளை போல சர்ப்பௌ இவ சர்ப்பங்களை போல உத்வவாம உஜ்ஜகார அவைகள் வெளி கொப்புளிச்சது அந்த அந்த பாம்புகளை எப்படி வந்து அந்த பொந்துல இருந்து சடார்னு அந்த மழை ஜலம் பட்ட உடனே வெள்ளம் வந்ததோ அது போல இவ வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த ராஜா வந்து இதை அனௌன்ஸ் பண்ண உடனே அவனுடைய அந்த ஒரு கருண ஜலம் ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா அந்த சோகோஷ்ணைகி
பார்த்திவ அஸ்ருபிகின்னு போட்டிருக்காரு. சோ அந்த அஸ்ருவினால் இங்க எப்படி மழை ஜலமோ, அந்த பாம்பு வெள்ள வரத்துக்கு எப்படி மழை ஜலமோ, அதே மாதிரி இந்த ராஜாவினுடைய அந்த சோக உஷ்ணம் அந்த கருண ஜலத்தினால என்ன அப்படின்னா இந்த கைகேயினுடைய மனசுல இருக்கிற அந்த அந்த ரெண்டு வரன்கள் வெள்ளம் வந்துருக்கா. அடுத்தது பாவமும் படிச்சிருக்கோம். பாவக பூர்வே தத்தவரா கைகேயி கோபகுருஹே பத்ரா அனுநீயமானா சதி வர்ஷாபி சிக்தா பூஹு பிலமுகேன அந்தர்லீனௌ உரகாவிவ தௌவரௌ ராமவனவாச பரதாபி ஷேக ஷேக ரூபௌ பாஹிஹி பிரகாஷிதவதி பிரகாஷிதவதி. பூர்வே தத்தவரா கைகேயி, முன்னொரு சமயத்தில் கொடுக்கப்பட்ட வரத்தோட இருக்கின்ற கைகேயின்னு அர்த்தம். சரியா? தத்தௌ வரௌ யஸ்யாஹா சா தத்தவரா, கொடுக்கப்பட்ட வரங்கள் யாருக்கோ அவள். சோ இட் குவாலிஃபைஸ். இந்த தத்தௌ வரௌ யஸ்யாஹா சாலாம் நான் வந்து சொன்னேன் அப்படின்னா அது பேர் பகுவிரிகின்னு ஒரு சமாசம். சரியா? சோ தத்தௌ வரௌ யஸ்யாஹா சா, கொடுக்கப்பட்ட வரங்கள் யாருக்கோ அப்படிப்பட்ட கைகேயி, கைகேயிக்கு அப்ஜெக்டிவ், அந்த கைகேயானவள் கோபகிரகே கோபகிரகத்தில் பர்த்ரா அனுநீயமானா சதி, பர்த்தாவான தசரதனினால் சமாதானம் படுத்தப்பட்டவளான. சோ இங்க அனுநீயமானா நீங்கிறது பரஸ்மைபதி, ஜென்ரலி உங்களுக்கு வந்து சத்ரு தான் வரும், இந்த இடத்துல அனுநீயமானான்னு உங்களுக்கு ஷானச்சில இருக்கு, ஏன்னா வந்து கன்சோல் செய்யப்பட்டாள்ங்கிற அர்த்தத்துல வருது. சோ அதனால இங்க வந்து ஷானச் பிரத்தியம். அனுநீயமானா சா கைகேயி தத்தவரா பர்த்ரா கோபகிருகே அனுநீயமானா சதி வர்ஷாபிஷக்தா, வர்ஷா வர்ஷா அபிஷிக்தான்னு அர்த்தம், வர்ஷானா மழை, மழையினால் நனைக்கப்பட்ட பூஹு பிலமுகேன அந்தர்லீனோ உரகோ இவ, பிலமுகேன பொந்துனுடைய அந்த ஹோல்னால ஹோலில் அந்தர்லீனோ ஒழிந்து கொண்டு இருக்கின்ற உரகோ இவ, இரண்டு சர்ப்பங்களைப் போல துவௌ வரௌ, அந்த ரெண்டு வரங்களும் ராம வனவாச பரத அபிஷேக ரூபௌ பகிஹி பிரகாசித்தவதி. ஒரு வரம் என்னது, ராமன் காட்டுக்கு போனோம், இன்னொன்னு பரதனுக்கு ராஜாபிஷேகம் ஆனோம். ச ராம வனவாச பரத அபிஷேக ரூபௌ துவௌ வரவுன்னு அர்த்தம். ராமர் வனவாசம் போறதுங்கிறது ஃபர்ஸ்ட் பூனு கேக்குறா ஃபர்ஸ்ட் வரத்துல, செகண்ட்ல என்ன கேக்குறா அப்படின்னா பரத அபிஷேக ரூபௌ, பரதனுடைய அபிஷேக ரூபமான இன்னொன்னு வரத்தையும் பகிஹி பிரகாசித்தவதி வெளி காட்டி கொண்டாள். பிரகாசித்தவதி அப்படிங்கறது என்னதி வெளிக்காட்டினாள். சரியா? அதான் இந்த ஸ்லோகம் வந்து சாகில ஆஸ்வாசிதா சண்டி வர்த்ரா தத் சம்ஸ்ருதௌ வரௌ உத்வமாம இந்திரசிக்தா பூஹு பில மக்னௌ இவ உரகௌ. சோ வந்து இங்க மக்னௌ பிளஸ் இவ மக்னா மக்னாவிவ. சரியா? அதே மாதிரி இவ பிளஸ் உரகௌ இவோ ரகௌ சந்தி எல்லாமே கில பிளஸ் ஆஸ்வாசிதா கில ஆஸ்வாசிதா. அடுத்த ஸ்லோகம் போலாமா? தயோஹோ சதுர்தஷ ஏகேன ராமம் பிராவராஜயத் சமாஹா த்விதீயேன சுதஸ்ய ஐச்சது வைதவிய ஏகபலாம் ஸ்ரீயம். சோ வந்து என்ன, ரெண்டு வரம் கேட்டான்னு போன ஸ்லோகம். அந்த ரெண்டு வரத்துல என்ன, தயோஹோ அப்படின்னா பிட்வீன் த டூ, பிட்வீன் த டூனா பிட்வீன் வாட் அப்படின்னா பிட்வீன் த பூன்ஸ், ரெண்டு வரங்களுக்குள்ள சதுர் ஏகேன சதுர்தச சமாஹா ராமம் பிராவராஜயத். ஒரு வரத்தினால என்ன பண்ணா அப்படின்னா 14 வருஷம் ராமரை காட்டுக்கு செல்லும்படி செய்தால். சோ பிராவராஜயத்துங்கிறது லங்குல இருக்கு, காசல்ல இருக்கு, நிச்சில இருக்கு. சரியா? அவ போனா போகும்படி செய்தாள் சா கைகேயி. அதுக்கப்புறம் த்விதீயேன ரெண்டாவது வரத்துல என்ன பண்ணா அப்படின்னா சுதஸ்ய ஸ்ரீயம் ஐச்சது, சுதனான பரதனுக்கு ஸ்ரீயம் அப்படின்னா ராஜ்யம், ஸ்ரீயம்னா வெல்த் அர்த்தம், இந்த இடத்துல ராஜ்யம், ராஜ்யத்தை ஐச்சது விரும்பினாள். ஆனா அவளுக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்னா வைதவிய ஏகபலம், விதவா, விதவாங்கிறது விடோ. அவளுக்கு வந்து ஷி வாஸ் இன் டிசையர் ஆஃப் கெட்டிங் தி கிங்டம் ஃபார் ஹர் சன்,
பட் என்ன ரிவர்ஸா என்ன ஆயிடுத்து அங்க அப்படின்னா அவளுக்கு வந்து விதவையா ஆகிற தன்மை தான் பல ரூபேன கிடைச்சது. வைதவிய ஏக பலாம் அவ வந்து சா பிராப்தவதி. இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். இங்க வந்து பிரிச்சி பதச்சேதம் என்ன அப்படின்னா தயோஹோ சதுர்தச ஏகேன, மூணு பதம் இருக்கு இந்த இடத்துல. தயோஸ் சதுர்தச ஏகேன ராமம் பிராவராஜயது சமாக. சமாங்கிறது உங்களுக்கு வந்து வருஷம்னு அர்த்தம் சரியா. த்விதீயேன சுதஸ்ய, த்விதீயேன சுதஸ்ய ஐச்சது வைதவ்ய ஏக பலாம். இவ்வளவு பதம் இருக்கு இந்த இடத்துல. சுதஸ்ய ஐச்சது வைதவ்ய ஏக பலாம் ஸ்ரீயம். ஓகேவா. அண்மயம் பார்த்தேன்னா சா சா கைகேயி தயோகோ ஏகேன, தயோகோனா தயோகோ வரையோகோ மத்தியே ஏகேன, அந்த வரங்களுக்கு நடுவுல ஒரு வரன் என்ன அப்படின்னா ஏகேன வரேன ராமம் ராமரை சதுர்தச சமாஹா. சதுர்தச அப்படிங்கிறது பதினாலு பஞ்சகப்பரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே அதே அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டாம். பஞ்சபுத்ரி பஞ்சபுத்ராஹா பஞ்ச நேத்திரம் பஞ்ச பாத்திரம் அதுக்கு வந்து மாறவே மாறாது. அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி இருக்கிற இதெல்லாம் ஏகா ஏகா ஏகம் த்வி த்வௌ த்வே அதுக்கப்புறம் த்ரீ த்ரயஹா த்ரீணி திஸ்ரஹா த்ரயஹா அந்த மாதிரி மாறும் நாலு வரைக்கும். ஆனா அஞ்சுல இருந்து நான் என்ன சொன்னேன் அதே பஞ்ச ஷட்டு சப்த அஷ்ட நவ அப்படியே போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ். சோ அதே அது என்ன ஜென்டரா இருந்தாலும் அந்த சதுர்தசன் அப்படியே சேர்த்துருவோம். பஞ்ச பஞ்ச பாத்திரம் பஞ்ச பாத்திரம் பஞ்ச நேத்திரம் பஞ்ச புத்திரஹா பஞ்ச ஸ்திரீ எவ்வளவா இருந்தாலும் அதேதான் அந்த பஞ்சம் மாறாது சரியா. சோ ராமம் ராமரை சதுர்தச சமாஹா பதினாலு வருடங்களை வருடங்களாக பிராவராஜயத்து அமிச்சு வச்சா காட்டுக்கு. த்விதீயேன ரெண்டாவது வரத்தினால என்ன பண்ணா அப்படின்னா சுதஸ்ய அந்த சுதனான பரதனுக்கு வைதவிய ஏகபலாம் ஸ்ரீயம் ஐச்சது. என்ன அவளுக்கு வந்து ஸ்ரீயம் ஐச்சது சுதஸ்ய ஸ்ரீயம் ஐச்சது சுதனுக்கு இந்த ராஜ்யத்தை ஐச்சத்து விரும்பினாள். ஆனா அவளுக்கு வந்து என்ன பலன் கிடைச்சது அதுனா அதனால அப்படின்னா வைதவிய ஏகபலம் விதவ அவ விதமை விதவ தன்மையை அடைந்தாள்ங்கிற ஒரே பலன் தான் கிடைச்சது. ஏன் அந்த ஒரே பலன் கிடைச்சது அப்படின்னா பரதன் ராஜ்யத்தை எடுத்துக்கவே இல்லை அம்மா அண்ணாவினுடைய பாதுகை எடுத்துன்னு வரப்போறார். சோ அதனால ஷிடன் கேட்ட எனிதிங் எல்ஸ் அந்த ரெண்டு வரன் கேட்டு ராமரவனா காட்டு கம்சாலை வழிய அவளுக்கு வந்து ரிசல்ட் என்ன கிடைச்சது அப்படின்னா அவளுக்கு என்ன அதுல ப்ராஃபிட் வந்ததுன்னா ஒண்ணும் வரல. அவளுக்கு வந்து ஷி பிகேம் அ விடோ ஷி லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் பை சீக்கிங் தீஸ் டூ பூன்ஸ். அதுதான் இதனுடைய இதனுடைய அன்பயம். சோ வந்து இங்க சான்னு பார்த்தேன்னா சா கைகேயி தயோகோ அந்த ரெண்டு வரன்களுடைய மத்தியே ஏகா பிட்வீன் த டூ ஏகேன ஒண்ணுத்தினால ராமம் தித்யா விபக்தியில இருக்கு ராமனை சதுர்தச சமாஹா பதினாலு வருடங்களை சரியா. சோ சமாஹா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சமா சமே சமாஹா சமாம் சமே சமாஹா. சோ அந்த ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. சோ த்விதியா விபக்தி பகுவச்சனம் அந்த சமாஹா வருஷங்களை பிராவராஜயத்து வருஷங்களாக அவ வந்து அனுப்பிச்சு வச்சா. சோ பிர அவ்ராஜயத்துங்கிறது லங்குல இருக்கு விரஜதி அதனுடைய பாஸ்டன்ஸ் லங்கு. இங்க வந்து பிராவராஜயத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிச்சுல இருக்கு செல்லும்படி செய்தார் காசல்ல இருக்கு. அதுக்கப்புறம் த்விதீயேன ரெண்டாவது வரத்தினால த்விதீயேன வரையன என்ன பண்ணா அப்படின்னா சுதஸ்ய அவளுடைய பிள்ளைக்கு வை ஸ்ரீயம் ஐச்சது. ஸ்ரீயம் ஸ்ரீஹி ஸ்ரீயௌ ஸ்ரீயஹா ஸ்ரீயம் த்வித்யா விபக்தி ஏகவச்சனம் செல்வத்தை ஐச்சது. ஐச்சத்துங்கிறது திருப்பி லங்லகாரம் இச்சதி இச்சதி இச்சதா இச்சந்தி அதனுடைய லட்டு அதுக்கு ஈக்கு முன்னாடி ஆங்கிற ஒரு எப்பவுமே வந்து உங்களுக்கு லங்லகாரத்துக்கு அகாரம் வந்துரும் இல்லையா. அ ஏனானோ ஆனா இங்க வந்து ஐனா இருக்கு ஐச்சது விரும்பினாள். என்னத்த அதுக்கு வந்து அவளுக்கு பல ரூபமாக என்ன கிடைச்சது அப்படின்னா வைதவிய ஏக பலம். என்ன அப்படின்னா வைதவியம் அப்படின்னா தவஹா அப்படின்னா ஹஸ்பண்ட்னு அர்த்தம். விகதா தவஹா எஸ்யாஹா சா சா விதவா. யாருக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லையோ அவளுக்கு விதவான்னு பேரு. அதுக்கு என்ன விக்கிர வாக்கியம் அப்படின்னா விகதா தவஹ எஸ்யாஹா சா சா விதவா அந்த விதவாயாக பாவஹ வைதவ்யா.
சரியா? அந்த வைதவிய வைதவியம் ஏவ ஏகபலம், அவளுக்கு வந்து ரிசல்ட்டா என்ன கிடைச்சது அப்படின்னா விதவையாக இருக்கும் தன்மை ஒன்றே பலனாக கிடைச்சது. அதனால வைதவியம் ஏவ ஏகம் பலம் யஸ்யாஹா சா தாம் வைதவிய ஏகபலம். சரியா? அந்த வைதவிய ஏகபலாம்ங்கிற ஒரே ஒரு சொத்து தான் அவளுக்கு கிடைச்சது, வேற ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா பரதன் வந்து ராஜ்யத்தை ஒத்துக்கவே இல்லை. புரியுறதா உங்களுக்கு? சரியா இருக்கா? சா கைகேயி. சாங்கிறது இங்க கைகேயிய சொல்றார். சா கைகேயி தயோஹோ தயோர் வர தயோஹோ வரையோகோ மத்தியன் அர்த்தம். தயோஹோ அப்படின்னா அந்த இரண்டு வரங்களுக்கு நடுவில் ஒரு வரத்தினால் வெறும் ஏகேன வெறும் ஏகேனன்னு தான் போட்டிருக்காரு. நம்மளேதான் புரிஞ்சுக்கணும், வெறும் தயோகோன்னு தான் போட்டிருக்காரு. தயோகோ அப்படின்னா அவைகளுக்குள்ள, இவைகளுக்குள்ள தயோகோ வரையோகோ மத்தியே அந்த ரெண்டு வரங்களுக்கு நடுவில் ஏகேனன்னு தான் போட்டிருக்காரு. வரையனன்னு போடவே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும் ஏகேன அப்படின்னா ஏகேனா முன்னாடி ஸ்லோகத்துல என்ன வருதோ அதை கண்டினியூஸா தான், அதை கண்டினியூ பண்ணி தான் அடுத்த ஸ்லோகம் கவி எழுதுவார். முன்னுக்கும் பின்னுக்கும் கண்டினியூஸா இல்லாம எழுதவே மாட்டா கவிகள். சரியா? சோ ஏகேனங்கிறதுனால ஏகேன வரையன. ராமம் சதுர்தசமாஹா ராமம்க்கு ராமரை வேற எதுவும் எழுதல. அவர் சதுர்தச சமாஹா, சமாஹானா சம்வத்சரானு, வருஷங்களை பிராவாசையது அப்படின்னா அங்க வாசம் செய்யறதுக்கு அஞ்சார். சரியா? விதியேன வரையன தித்தியேன வரையன சுதஸ்ய பரதஸ்ய வைத்தியவ்ய ஏக ஃபலாம் ஸ்வ வைத்தியவ்ய மாத்திர ஃபலாம். சுதஸ்ய சுதனான பரதனுக்கு என்னத்தை கொடுத்தா அவ கடைசியில அப்படின்னா வைதவிய ஏகபலாம் ஸ்வ வைதவியம் தன்னுடைய ஒரு விதவையாக இருக்கும் தன்மை அதை மாத்திரமே, அதை மட்டுமே பல ரூபமாக ரிசல்ட் ரூபமாக ஸ்ரீயம் ராஜ்யலக்ஷ்மியும் ஐச்சது. அவளை வந்து ராஜலட்சுமியாக அததான் வந்து அவ விரும்பி அவளுக்கு கிடைச்ச பலனும் இதுதான். அதுக்கப்புறம் மேல கைகேயி ராமஸ்ய வனவாசம் பரதஸ்ய ராஜ்யாபிஷேகம் ச காங்க்ஷந்தி ஸ்வ வைத்திய ஸ்வ வைத்தியமேவ இவ இச்சதி ஸ்வ. சோ வந்து என்ன, அவ வந்து அவ விரும்பினது எது அப்படின்னா கைகேயி ராமஸ்ய வனவாசம், கைகேயானவள் ராமருக்கு வனவாசமும் பரதஸ்ய பரதனுக்கு ராஜ்யாபிஷேகமும் ராஜ்யாபிஷேகத்தையும் ச காங்க்ஷந்தி, அப்படியே அது விரும்பப்பட்டவளான சத்ருல இருக்குது. ஸ்வ வைத்தியவியம் ஏவ இச்சதி ஸ்ம, தன்னுடைய விதவையாக ஆகும் தன்மையை தான் அவள் விரும்பினாள். சி ஷி டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த மாதிரி கேக்குறதுனால ராஜாவினுடைய உயிர் வந்து அடுத்த க்ஷணமே போறதுன்னு அவர் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம ராமரை காட்டுக்கு அனுப்பு, பரதனுக்கு ராஜ்யா பட்டாபிஷேகத்தை கட்டு அப்படின்னு கேக்குற ரூபமாக தன்னுடைய விதவையாக ஆகும் தன்மையை தானே வந்து வரவேற்று கொண்டாள். புரியுதா? அதுதான். ஓகேவா? ஓகே. சரியா இருக்கா இந்த ஸ்லோகம்? ஓகே. அடுத்த ஸ்லோகம் போலாமா? யா. ஓகே. என்ன ராமர் வந்து ஒரு அவதார புருஷன், ஒரு எக்ஸாம்பிளா உலகத்துக்கு இருக்காங்கிறதுக்கு இதான். அப்பா முதல்ல ராஜ்யம் கொடுக்கும் பொழுது அவர் அழுதுண்டே வாங்கிட்டார்தான். அழுதுண்டே வாங்கிட்டாருன்னா லிட்டரலி அழுதாருங்கிற அர்த்தம் இல்ல, வருத்தத்தோட வாங்கிட்டாராம். ஏன் அப்படின்னா சச்சோ நம்ம அப்பாவுக்கு வயசாயிடுதே, அதனால நம்ம கிட்ட ராஜ்ய பட்டாபிஷேகம் கட்டுறாரே, நம்ம வந்து வந்து உடம்பு கிடம்பு சரியில்லாம போக கூடாதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட பித்ரா தத்தாம் மகீம். சரியா? அப்பாவினால் கொடுக்கப்பட்ட அந்த மகீனா பூமி, பூமியை முன்னாடி பிராக்குனா முன்னாடி ராமரானவர் என்ன அப்படின்னா வாங்கி கொண்டார். எப்படி வாங்கி கொண்டார் அப்படின்னா வாங்கிட்டார் எப்படி வாங்கிட்டார் அப்படின்னா உதன்னு வருத்தப்பட்டு கொண்டே வாங்கி. புரியுதா? ஆனா பஷாத்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வனாயகச்ச இது காட்டுக்கு போ அப்படின்னு தத் ஆக்ஞாம்
तत् आज्ञाम ना तस्य आज्ञाम तस्य जनकस्य तस्य पितुहु आज्ञाम अंद अप्पाविनुडैय अंद आडरै अंद आज्ञयै முதிதாக ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைந்தவராக அக்ரஹீத் பெற்றுக்கொண்டார். புரியுதா? சோ என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து ஜென்ரலி வந்து நமக்கு வந்து நல்லதை கொடுத்தோம்னா சிரிச்சுட்டு வாங்கிப்போம். காட்டுக்கு போ அப்படின்னா என்ன, இப்பதானே வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு அடுத்த க்ஷணம் காட்டுக்கு போங்கன்னா நீ காட்டுக்கு போ நான் போகமாட்டேன்னு சொல்லுவோம் நம்மளா இருந்தான். ஆனா ராமர் அப்படி இல்லை. அவர் வந்து அப்பாவால கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு வந்து வருத்தம் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வனாய கச்சான்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, ஆஹா இனிமே அப்பாதான் ஆள போறார் ராஜ்யத்தை, நான் ஆள போறது இல்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்ததே தவிர அவருக்கு வந்து அதனால ஒரு வருத்தமும் கிடையாது. அதனால முதல்ல வந்து ருதன்னு பிரத்யபத்தியத்தை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முதிதக அக்ரஹி, ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட அவர் வந்து அதை திருப்பி பெற்றுக்கொண்டார். புரியுதா? இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். பதச்சேதம் பார்த்தேன்னா இதுல ரொம்ப இல்ல, பித்ரா தத்தாம் ருதன்னு ராம பிராக் மகீம் பிரதி பிளஸ் அபத்தியத்தான் இருக்கு. பத்துங்கிற தாத்து அங்க, அபத்தியத பிரதிங்கிறது உபசர்க்கம், பிரத்யபத்தியத பஷாத்து வனாய கச்ச பிளஸ் இதி கச்சேத்தின்னு இருக்கு. ஐ ஏ குணசந்தியில இருக்கு. தத்து பிளஸ் ஆக்ஞாம் தத் ஆக்ஞாம் தேன தஸ்ய ஆக்ஞாம் நடத்தும். முதிதகா பிளஸ் அக்ரஹீத் முதிதோ கிரஹீத். சரியா? இதெல்லாம் தான் பதச்சேதம். அண்மையம் பார்த்தேன்னா ராமஹ ருதன்னு பிராக்கு பித்ராதத்தா மகிம் பிரத்யபத்தியத. சோ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ராமரானவர் அவர் ருதன்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோட பிராக் பித்ராதத்தாம், பிராக்னா முன்னாடின்னு அர்த்தம், பிஃபோர் பித்ராதத்தாம் அப்பாவினால் கொடுக்கப்பட்ட மகிம், அந்த மகிம்க்கு அது அப்ஜெக்டிவ், மகிங்கிறது ஸ்திரீலிங்கம், அந்த பூமியை வித்யா விபக்தி ஏகவச்சனம் தத்தாம் மகிம் பித்ரா தத்தாம் மகிம் அப்பாவினால் கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை பிரத்யபத்தியத்தை அப்படின்னா ஒப்புக்கொண்டார், அக்செப்ட் பண்ணிண்டார்னு அர்த்தம். லங்லகாரம் ஆத்மனை பதத்துல இருக்கு. சரியா? லங்லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் ஆத்மனை பதம் பத்து தாத்து வித் பிரதிங்கிறது உபசர்க்கம். அதுக்கப்புறம் பஷாத்து, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா முதிதக சன்னு, ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கின்ற ராமக, முதிதக அப்படிங்கிறது ராமருக்கு அப்ஜெக்டிவ், முதிதக ராமக வனாய கச்ச இது வனாய காட்டிற்கு செல், கச்ச கம்முதாத்தனுடைய லோட்டு. சோ கச்ச இது தத் ஆக்ஞாம் அவருடைய அந்த ஆக்ஞையை, தஸ்ய ராஜ்ஞக ஆக்ஞாம் அந்த ஆர்டரை ஆக்ஞையை அக்ரஹீத் அப்படிங்கிறது பெற்றுக்கொண்டார். கிரகுங்கிறது தாத்து, லுங்குங்கிற பாஸ்ட் டென்ஸ் இது, பிரதம புருஷ ஏகவச்சம். சரியா இருக்கா? சோ ராமஹ ருதன்னு, ருதன்னுங்கிறது எதுல இருக்கு, ராமஹ ருதன்னு அழுது கொண்டே பிராக், பிராக்குங்கிறது உங்களுக்கு அவ்வயம் முன்னாடி, பித்ரா தத்தா மகிம் அப்பாவினால் கொடுக்கப்பட்ட அந்த பூமியை பிரத்யபத்தியத அங்கீகாரம் பண்ணிண்டார், அக்செப்ட் பண்ணிண்டார். சரியா? சோ ராமஹ பிரத்யபத்தியதாங்கிறது மெயின் சென்டென்ஸ். எதை எடுத்துண்டார்? மகிம் பிரத்யபத்தியத, எப்படிப்பட்ட மகியை, பித்ராதத்தா மகிம் அப்பாவினால் கொடுக்கப்பட்ட பூமியை. எப்படிப்பட்ட ராமர்? ருதன்னு ராமஹ. எப்போ? பிராக். சரியா இருக்கா ஃபர்ஸ்ட் லைனு? அதுக்கப்புறம் பஷாத்து பிறகு முதிதக, முதிதக சன்னு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு கூட வனாய கச்ச காட்டிற்கு செல் என்று இதி அவ்யயம் தத் ஆக்ஞாம் அந்த ராஜாவினுடைய ஆக்ஞையை அக்ரஹீத் பெற்றுக்கொண்டார். சரியா இருக்கா? ராமஹ பிராமர் பூர்வம் முன்னாடி, பித்ரா ஜனகேன அப்பாவினால், ஜனகஹனா அப்பான் இருக்கும், பிதானா அப்பான் இருக்கும், ஜனகராகம் ஜன்யராகம் இருக்கும்னு பாட்டுல, ஜனகம்ங்கிறது யார்கிட்ட இருந்து வருதோ அது, சோ ஜனகஹனா அப்பா. தத்தாம் அர்ப்பிதாம் கொடுக்கப்பட்ட மகிம் ராஜ்யம், ராஜ்யத்தை மகினா பூமின்னு அர்த்தம், பூமி தானே உங்களுக்கு ராஜ்யம், கிங்டம்ங்கிறது உங்களுக்கு என்ன, தேசத்தை சேர்ந்ததுதான ராஜ்யம் இல்லையா, அதான். அப்புறம் ருதன் துக்கிதஹ, துக்கிதஹ சன்னு துக்கத்தோடு இருந்து கொண்டு. சரியா? பிரத்யபத்தியத அங்கீச்சகார,
அங்கீசக்கார பிரத்யபத்தியதங்கிறது லங்குல இருக்கு, ஒப்புக்கொண்டார் அங்கீகாரம் பண்ணி கொண்டார்னு அர்த்தம். அங்கீசக்காரங்கிறது எதுல இருக்கு? லிட்லகார, லிட்லகாரத்துல இருக்கு. கிருதாதுக்கு, ஆமா. அப்புறம் பஷ்சாத்து, அனந்தரம், பிறகு. வனாய கச்சேதி, அதுக்கு ஒண்ணும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல அவர், காட்டுக்கு போ என்று. ததாங்கியாம், பித்ராங்கியாம், பித்ரு பிளஸ் ஆக்ஞாம் பித்ராக்ஞாம், சரியா? அப்பாவினுடைய பிதுகு ஆக்ஞாம் பித்ராக்ஞாம், பித்ராக்ஞாம் அப்பாவினுடைய அந்த ஆக்ஞையை. சந்தோஷத்தோடு இருந்து கொண்டு, சந்துஷ்டக சன்னு அர்த்தம், சந்தோஷமாக. ஏன்னா முதிதகவும் இத்த பிரத்தியம், சந்துஷ்டகவும் இத்த பிரத்தியம், சன்னுனா இருந்து கொண்டு அர்த்தம், சரியா? அப்புறம் தனந்தரம் வனவாச பிரசங்கே புனக தஸ்ய மனஹ பிரசன்னம் பிரசன்னம் அபூத் தர்மாத்மனோ ராமஸ்ய ராஜ்ய பாலனா அபேக்ஷயா பித்ரா ஆக்ஞா பாலேன ஏவ அபி பாலனே ஏவ அபி நிவேஷஹ இதி வ்யஜயதே. சோ வந்து என்ன அப்படின்னா, தசரதேன ராமாய ராஜ்ய பிரதான பிரஸ்தாவே, தசரதரினால் ராமாய ராமருக்கு ராஜ்யம் பிரதான பிரஸ்தாவே, ராஜ்யத்தை பிரதானம்னா கொடுக்கறது, அந்த பிரஸ்தாவே அப்படின்னா அந்த கான்டெக்ட்லன்னு அர்த்தம், அந்த தருணத்தில். பிரஸ்தாவே கிருதே, அந்த தருணத்தில் அது செய்யும் பொருட்டு, சதி சப்தமில இருக்கு. ராமஸ்ய மனஹா, ராமருனுடைய மனசானது கிண்ணம் ஆசீத்து, ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருந்துடுத்து. கிண்ணம்னா கஷ்டம் நடத்தும், சரியா? துக்கம், கிண்ணம், இதெல்லாமே கஷ்டம். ஆசீத்து இருந்தது. ஆசீத்துங்கிறது என்ன லகாரம்? தனந்தரம் வனவாச பிரசங்கே, அதற்கு பிறகு வனவாச பிரசங்கே, காட்டுக்கு செல்லும் அந்த தருணத்தில், அந்த ஒரு கான்டெக்ட்ல, அந்த ஒரு பிரசங்கத்தில், புனக மறுபடியும் தஸ்ய மனக அந்த அவருடைய மனமானது பிரசன்னம் அபூத்து, பிரசன்னமாக ஆகித்து. அபூத்துங்கிறது என்ன லகாரம்? பூதாத்து. லங்கு வந்து அபவத் இல்லையா, லுங்கு தானே உங்களுக்கு அபூத்து இல்லையா. அப்புறம் தர்மாத்மனஹ ராமஸ்ய, தர்மாத்மனஹ அப்படின்னா தர்ம வழியில் சென்று கொண்டிருக்கின்ற ராமருக்கு ராஜ்ய பாலன அபேக்ஷையா பித்ரு ஆக்ஞா பாலனேயேவ அபினிவேஷக. அபினிவேஷக அப்படின்னா இன் ஜென்ரல் இதுக்கு டிட்டர்மினேஷன் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அவருடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, ராஜ்ய பாலன அபேக்ஷையா, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணுங்கிறத விட்டுட்டு, அதை தவிர பித்ரு ஆக்ஞா பாலனே அப்பாவினுடைய ஆக்ஞையை, ஆடுற அந்த ஆக்ஞையை பாலனே ஃபாலோ பண்றதுக்கு கடைபிடிப்பதில் தான் அபினிவேஷா, அவருடைய ஃபுல் டிட்டர்மினேஷனும் அதுலதான் இருந்தது. ஹி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரூலிங் த கிங்டம், ராதர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபாலோயிங் த வேர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர், இன்ஸ்ட்ரக்ஷன், டேக்கிங் தி ஆர்டர் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். இது வியஜதே, இட் இஸ் தஸ் இட் இஸ் இட்ஸ் அன் இம்ப்ளைட் மீனிங். என்ன அப்படின்னா, அவர் வந்து பிகாஸ் ஜென்ரலா ஒரு வாச்சியார்த்தம் படிக்கும் போது ஒரு பிரைமரி மீனிங் நமக்கு என்ன தோணும், என்னடா அது ராஜ்யத்தை கொடுக்கிறார், அழுதுண்டே வாங்குறார், வனவாசத்துக்கு போனா சந்தோஷமா வாங்கிக்கிறார் அப்படின்னா, அதனால உங்களுக்கு ஒரு இம்ப்ளைட் மீனிங் என்ன அப்படின்னா, ராஜ்ய பரிபாலனம் பண்றதை விட அப்பாவினுடைய வார்த்தையை வந்து பரிபாலனம் பண்றதுலதான் வந்து இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னார். சரியா இருக்கா? சரியா? Yes, ma'am. Yes.